குருஜி வணக்கம். வணக்கம். அடிக்கடி காடுகளுக்கு சென்று விடுவீர்கள், என்ன நோக்கத்துக்காக போதீங்க, எதற்காக காடை தேடி போதீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா? காடுகளை நோக்கி செல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. காடுகளுக்குள் மனித வாசம் குறைவாக இருக்கிறது. நகரங்களில் மனிதர்களுடைய வாசம் மிகவும் அதிகம். ஆனால் வனங்களில் செல்லும் பொழுது வன உயிரினங்கள் தங்களுடைய இயற்கையை சார்ந்து வருவதாலும் இயற்கையோடு இருப்பதாலும் இங்கே பலவிதமான சக்திகள் இருக்கிறது. அந்த சக்தியை நாம் தேடிச் செல்லும் பொழுது இங்கே கிடைக்கிறது. ஒரே மாதிரியான எண்ண அலைகள் நகரம் முழுவதிலும் இருக்கிறது. அந்த நகரங்களில் பணம் பற்றிய தேடல் மட்டுமே இருக்கிறது, பணத்தை நோக்கிய தேடல் மட்டுமே இருக்கிறது. ஆகவே மக்கள் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருப்பதால் பணத்தை பற்றிய தேவைகள் அவர்களுக்கு அதிகமான நுகர்வுகளும் அதிகமான எண்ணங்களும் வந்துவிடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பணத்தை தாண்டிய சிந்தனை அவர்களுக்கு உருவாவதே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட வனங்களில் செல்லும் பொழுது நமக்கு பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இங்கே சித்தர்கள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். சித்தர்களின் ஆசீர்வாதங்கள் இங்கே இருக்கிறது. பலவித மகான்கள் வனங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள். தபோ வனங்கள் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த இடத்தில் நாம் இயற்கையை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விலங்கினங்களும் இயற்கையாக இருக்கிறது. இந்த வனத்தில் உள்ள உயிர்கள் இயற்கையாக என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு உயிர் வாழ்கிறது. அப்படிப்பட்ட இந்த இயற்கை சூழலில் நம்முடைய பயணங்கள் தொடரும் பொழுது வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் நமக்கு மறந்து போகிறது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் கலந்து போகிறது. ஆகவே அடிக்கடி இயற்கை பயணம் செய்யும் பொழுது மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறது. எத்தனையோ மனக்கோட்டைகளை கட்டி வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கைகள் நாம் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறோம் சுமக்க முடியாத பாரத்தோடு. இப்படிப்பட்ட இயற்கையின் பயணத்தில் நம்மை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எதை பற்றியும் பற்று இல்லாத ஒரு வாழ்க்கை வருகிறது. வானம் பார்த்த பூமி, மழை வந்தால்தான் தண்ணீர், வெயில் அடித்தாலும் ஏற்றுக்கொள்ளும் இயற்கை, மழை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் இயற்கை. இப்படி இயற்கையோடு சார்ந்து வாழும் வாழ்க்கையை மனிதன் வாழ்வதற்கான ஒரு முயற்சியை எடுத்துவிட்டால் மனிதன் மிகப்பெரிய அற்புதமான ஒரு சக்தியாக மாறிவிடுவான். ஆனால் எல்லாவற்றிலும் ஆசையை புகுத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்காகத்தான் நம்முடைய அடையாளத்தை காண்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையின் தன்மையை உணர்வதற்காகவும் தான் இந்த இயற்கை பயணம். இயற்கையோடு பயணிக்கும் பொழுது மனது எளிதாகிறது. நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை ஒருவனுக்கு எப்போது இல்லாமல் போகிறதோ அப்போது மிகவும் சந்தோஷமான மனிதனாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த எண்ணம் வருவதற்கும் இயற்கையை சார்ந்து வாழ்வதற்கும் காடுகளில் நம்முடைய பயணத்தை தொடங்கும் பொழுது ஒரு அமைதி உள்ளுக்குள்ளே தானாக வருகிறது. இந்த அமைதிக்காகத்தான் இந்த பயணம். மனம் அமைதி அடைய வேண்டுமென்றால் இயற்கை நோக்கித்தான் மனிதன் பயணிக்க வேண்டும். இந்த இயற்கை பயணத்தை காடுகள் வழியாக செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அதுதான் காரணம். ஆகவே அனைவரும் முடிந்த அளவு இயற்கையோடு இருந்து பாருங்கள்.